கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது அன்பானவர்களே பரிசுத்தாண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த கிருவிழார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம் அன்பானவர்களே ஆயத்தம் என்பது நம் அனைவருக்கும் அறிமுகமான ஒன்றுதான் வேலைக்கு செல்லும் பொழுது அதற்கேற்ற ஆயத்தம் ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது அதற்கேற்ற ஆயத்தம் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அதற்கேற்ற ஆயத்தம் நாம் எங்கே செல்கிறோமோ அதற்கேற்ற ஆயத்தப்படுகின்ற மனதும் சிந்தனையும் நம்மை நாம ஆயத்தப்படுத்திக் கொள்கின்ற இயல்பும் நம்மிடத்தில் இயற்கையாக இருக்கின்றது இந்த நாளில கூட நாம் கர்த்தரை சந்திக்க அல்லது நம்மை படைத்த சிருஷ்டிகரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியத்தை பற்றியும் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியும் ஏன் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியும் தேவ செய்தியை கேட்க நம்மை நாமே மனதையும் எண்ணங்களையும் சிந்தைங்களை ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து படித்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் இந்த செய்திகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுது நீங்கள் விரும்பிய பொழுதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய பொழுதெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் இன்றே அந்த நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய செய்தியாளர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இறைப்பணியில் இருந்து தேவனுக்கு சேவை செய்து வருகிற தொண்டு செய்து வருகிற போதகர் பிலமோன் ராஜா அவர்களை கத்தடி நாமத்தினாலே அன்பை அழைக்கிறேன் பிரிய மாணவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரை வாழ்த்தி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் நம்மை சுற்றி நிறைய கேள்விகள் நம்மை சுற்றி நிறைய செய்திகள் நமக்குள்ளே ஏக்கங்கள் அல்லது பதில் தேடல்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது சரி அவைகளெல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு வேறு ஒரு வித்தியாசமான கோணத்தில் வாழ்வை பற்றிய ஒரு கேள்வி கேட்போம் நமக்குள்ளே அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க உயர் முயற்சி செய்வோம் ஆமோஸ் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிருவோம் அது எதையுமே யோசிக்காம எதிர்த்து செய்யலாம் ஒரு கேள்வி கேட்போம் வாழ்க்கையை பற்றிய என் கேள்விக்கு பதில் என்ன கர்த்தாவே அப்படின்னு கேட்டோன்னா அவர் ஒரு கேள்வி போன்ற ஒன்றை நம் முன்னே வைக்கிறார் உனக்கு இவகள் எல்லாம் இருக்கிறதே இப்படி எல்லாம் இருக்கிறதே நான் ஒரு கூட்ட மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறதாக நாம் நினைத்து கொண்டு இதை தியானம் செய்யும் இது நமக்கு நேரடியாக வைக்கப்பட்ட கேள்வி அல்ல பட் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை மத்தியில் வைக்கப்பட்ட கேள்வி வேதாகமும் நம்ம ஆத்மாவுக்கு பயனுள்ளதானே பைபிள் அதனால அதை நமக்காகவும் அதை வைத்து யோசித்து அப்ப அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு இப்படி எல்லாம் உனக்கு இருக்குதே இஸ்ரவேல் ஜனமே உன்னை படைத்தவரை சந்திக்க நீ ஆயத்தப்படணும் கத்தரை சந்திக்க ஆயத்தப்படணும் அது உனக்கு தெரியுமா அதற்காக உன்னை மீட்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் உன்னை பத்திரமாக கொண்டு வந்தேன் உன் தலைமுறைகளை நான் பாதுகாத்து வழி நடத்தினேன் இப்படிலாம் செஞ்சிட்டு வந்தேனே உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்தேனே உன் எதிரிகள் இருந்து உன்னை பாதுகாத்தேனே நீ இப்ப எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் இதை தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது நீங்களும் நானும் நேரடியாக சந்திக்க போகிற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளுக்கு நீங்கள் ஆயத்தமா என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்னெல்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார் அப்படின்றத நாம் இந்த புத்தகம் முழுவதும் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் முழுசும் நடத்த போறதில்லை அங்கங்கே சில வசனங்களை சொல்லி சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தயவு செய்து இந்த முழு என்ன மென்சையுங்கள் படித்து பார்க்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்கின்றேன் நல்ல செழிமையா நல்ல அருமையான ஒரு சூழ்நிலையில இருந்தப்ப இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு கடவுள் உங்களை சந்திக்க போகிறார் உங்களை நீதி கேட்க போகிறார் உங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி என்ன வாழ்ந்தீங்கன்னு கேள்வி கேட்க போறார் அவர் தராசல நிறுத்து பார்த்தா உங்க நில பரிதாபமா இருக்கும் ஏன்னா அவர் பதில் செய்ய போறேன்னு சொல்றது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்று இந்த கூட்டத்தை பார்த்து இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கத்தர் சொல்லுவதாக அவர் சொல்லுகிறார் அப்ப அதை நாம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் அப்படி பேசிட்டே வர்றப்ப என்ன சொல்றாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பல பாவங்களை பட்டியல் இடுகிறார் ஏன் திடீர்னு பாவத்தை பட்டியல் எடுக்கிறீங்க அப்ப நாங்க கடவுளை சந்திக்க ஆயத்தமான கேக்குறீங்களே அப்படின்ற கேள்வியை நாம வைத்தா இந்த பாவங்கள் எல்லாம் உனக்கு கொடுமையான ஒரு அழிவை உண்டாக்கி கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவங்க நிறைய அடிபட்டு நொந்து போய் சிக்கலை சந்தித்த ஜனங்கள் அப்போ இந்த பாவங்களை இப்போ ஞாபகப்படுத்தி கடவுளுடைய தண்டனையை பற்றி வேறு சொல்கிறீங்களேன்றப்ப அவர் என்ன அவர்களை சிந்திக்க வைக்கிறார்னா உங்கள் பாவங்களினுடைய செயல்கள் இப்பயே உங்களுக்கு சில சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னா கடவுளை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா நிரந்தரமான ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நிரந்தரமான விளைவை ஏற்படுத்தினால்

அது எவ்வளவு ஒரு நித்தியமான விளைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை அவர்களை சிந்திக்க வைக்கிறார் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் வம்சத்தாருக்கு என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்ப புரிகிறதா உங்களை அழிச்சு மொத்தமா ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன் நினைக்காதீங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்னை தேடுங்க நீங்க பிழைப்பீங்க ஆனா இப்ப நீங்க என்ன செஞ்சு என்னை நீங்க சந்திப்பேன் மனித வாழ்க்கைக்கு முடிவுக்கு பிற்பாடு நம்மை படைத்தவரை நாம் எல்லாரும் சந்திப்போம் என்ற சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார் முதல்ல இங்கே பூமியில் வாழ்ற போலப்ப பாருங்கப்பா அப்புறம் செத்த பிற்பாடு பரலவும் போமோ நேரம் நீ போனியா பரலத்துக்கு நீ போனியா நேரத்துக்கு இதை முதல்ல பாருங்கப்பா சும்மா எதையாவது கடவுள் கடவுள்னு சொல்லி ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லி ஏதாவது மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லை அதெல்லாம் சொல்கிறவங்க பேசுகிறவங்க யோக்கியமாக இருக்காங்களான்னு இந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி மக்கள் குழப்பி அந்த கடவுளை நாம் சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தை இன்றைய நாளிலே நம்ம விட்டு எடுத்து போடுவதை போல இந்த இசைவேலை ஜனங்களையும் எடுத்து போட்டதுனாலே தீர்க்க தரிசியை அனுப்பி அவர் பேசுகிறார் என்னை சந்திக்க ஆயத்தப்படி இப்போ கொடுத்துருக்கிற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக்க என்று சொல்லி ரெண்டு மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு வசனத்தை கவனிப்போம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெற்று போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு செய்தியை கேட்கிற இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சத்தம் வருகிறது பாருங்கள் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்த தாமதம் எங்க ஏசு வராரு ஏசு நீங்கள் எங்க வந்தாரு ரெண்டாயிரம் வருஷமா இதே தான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரிகாசம் பண்ணுகின்ற போல வார்த்தைகள் காதுகளிலே விழும்பொழுது அவரை நம்புகிற கூட்டத்திற்கு ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புகிற கூட்டத்திற்கு ஒரு சத்தம் விழுகிறது காதுகளிலே உன்னை படைத்தவரை சந்திக்க நீ ஆயத்தமா அவர் சொன்ன மாதிரி செய்வார் இப்பொழுது தாமதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் எல்லாரும் தன்னை படைத்தவரை தேட மனந்திரும்ப வேண்டும் என்று தருணம் கொடுக்கிறார் என்ற இந்த ஆமோஸ் புத்தகத்தையும் இந்த பேதர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மார்க் பதிமூணாம் அதிகாரம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அறியாத நேரத்திலே மனுஷகுமாரன் மீண்டும் வருவார் என்று இயேசுவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் அப்ப இயேசு திரும்பி வருவார் ஆமோசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் உன் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுன்னு அப்ப நாம் எல்லாரும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுத்தல் என்பது கிறிஸ்து மீண்டு வரப்போகிறார் அவரை நாம் சந்திக்க இருக்கிறோம் அதற்காக நம்மளை தயார் செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வராங்க நம்ம பிள்ளைங்க வெளியில போயிருந்தவங்க வராருங்க கணவன் வராரு அல்லது மனைவி வருகிறார் வெளியே போனவங்க வராங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு வராங்கன்னா அவர்கள் வருகிறார்கள் என்று செய்தியோட விட்டு விடுவதல்ல அவர்கள் வந்தால் அவர்கள் நம்மோட இருக்க நம்மோட இருக்கிற நேரத்தில் அவர்களை எப்படி சந்திப்பது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அல்லவா அதை போல நம்மை படைத்தவரை மீண்டும் சந்திக்க போகிறோம் ஒருவேளை அவர் வர்றதுக்கு முன்னாடி மறிச்சிருந்தா அல்லது நாம் அவர் வர வரைக்கும் உயிரோடு இருந்தா அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது ஆயத்தம் தேவை என்ற ஒரு தெளிவான செய்தியை அவர்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார் ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏன் அப்படின்னு கவனிச்சா நீங்களும் நசிரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் கவனிச்சிங்களா ஏன் ஆயத்தமா இருங்கன்றாரு கடவுளை நம்பி கிறிஸ்துவை நம்பி வேதாகமத்தை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்ற ஜனங்களை பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நக்கல் செய்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பொய் அப்படின்னு இன்று பேசப்படுவதை போல அன்றும் என்ன இருந்தது விரதம் என்பவர்கள் சிலதை செய்யலாம் சிலதை செய்யக்கூடாது கடவுள் சொல்லி இருக்கிறார் அப்போ ஒரு திருமுழுக்கு பெற்றவர்கள் திருப்பந்தியிலே கை வைக்கிறவர்கள் திருச்சபையின் அங்கமாய் இருக்கிறவர்கள் வாழ்வதற்கு ஒரு நெறிமுறை இருக்கிறது ஒரு நசரைய விரதத்தை போல ஒரு சபையை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவின் உடலில் அங்கமாய் இருக்கிறவர்கள் தெய்வீக மக்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்றவங்களுக்குன்னு ஒரு விரத வாழ்க்கை இருக்கிறது ஒரு நோன்பு வாழ்க்கை இருக்கிறது ஒரு தவ வாழ்க்கை ஒண்ணு இருக்குது அது எல்லாத்தையும் போல வாழ்ந்துட முடியாது அதை போட்டு குழப்புறாங்க மத்தவங்க அவங்க குழப்புறத கேட்டு உங்க வாழ்க்கை குழப்பிக்கிட்டீங்களேன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார் நசரைய விரதம் அவன் வாழ்றத நீ பூந்து கெடுக்கிறேன்ற அப்ப நம்ம படைத்தவரை சந்திக்க போகிறோம் என்ற சிந்தனை ஏற்று போகிறவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுகின்ற அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது நீங்க புதிய பாட்டிலையும் கூட நேரம் கிடைக்கிறப்ப படிங்க அப்போ சிலர் நாலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வசனத்துல அவர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாது என்று மிரட்டப்பட்டு மட்டப்படுத்தப்பட்டு மக்கிப்போகும்படியான முயற்சிகள் அங்கே செய்யப்பட்டது கர்த்தர் வருகிறார் கர்த்தரை சந்திக்க என்ன செய்யுங்க ஆயத்தப்படுங்கள் அடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே ஆமோ செய்ய இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்றாரு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி அற்றவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவர்கள் இவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்களாம் நம்மை படைத்தவரை பற்றியும் கர்த்தரை பற்றியும் கடவுளை பற்றியும் கற்றுக்கொண்டு தெய்வீக நெறிமுறைகளிலே வாழ்கிற மக்களுக்கு அதை கேலி பண்ணுகிற பரிகாசம் பண்ணுகிறவர்கள் அதை தப்புன்னு சொல்லி இப்படி வாழக்கூடாது இப்படி நீ உன்னை வாழவே விட மாட்டோம் உன்னை அழிச்சிருவோன்னு சொல்லி மிரட்டுவதை அவர்கள் சொல்லுவதற்கு ஏற்று தங்கள் வாழ்க்கையை கொள்கிறார்கள் ஆமோ மூன்றாம் அதிகார பத்தாவது வசனத்தில் அவர்கள் செம்மையானது செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேண்டியவங்க வேற யார்ட்டையோ இருந்து கத்துக்கொள்கிறார்கள் இவர்களை ஆளுகிறவர்கள் கடவுள் நம்பிக்கைக்கு மீதான தன்னை படைத்தவரை மீறி வேற காரியங்களை செய்வதற்கு இவர்களை வழி நடத்தும் பொழுது பொழப்புக்காக தங்க வாழ்க்கையை மாத்திக் கொண்டிருக்கிறதுனால உன்னை படைத்தவரை நீ சந்திக்க வேண்டும் மறக்காதே இஸ்ரவேலை என்ற எச்சரிக்கை சொல்லப்படுகிறது அடுத்தத நாம ஏன் உன் கத்தரை சந்திக்க ஆயத்தப்படு இப்பயே உன்னை மாத்திக்க அவர் சொல்றார் நீங்க கவனிச்சீங்கன்னா ஆமோ சைந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஏழு வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொழுகை முறையை இவர்களுடைய வழிபாட்டு முறையை இவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை சுற்றி இருக்கிறவங்க மாத்துறாங்க அந்த மாற்றுக்கேத்த மாதிரி தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள் எல்லா மதங்களிலும் நீங்கள் மூலத்தை பார்ப்பீர்களே என்றால் இறைவன் என்பவன் அருபியானவர் ஆவியாய் இருக்கிறார் ஆவியாய் இருக்கிறவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து சொன்னதை போல இந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது என் நம்பிக்கைக்காக நான் இப்படி செய்கிறேன் என்று அந்த முறையை இந்த ஜனங்கள் மாத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆனபடியினாலே உன் வழிபாட்டு முறை மாசுபட்டு விட்டது களங்கம் விட்டது ஒச்சம் ஏற்பட்டு விட்டது நீ திருந்திக் கொள் என்ற எச்சரிக்கையை அவர் கொடுக்கிறார் இவர்கள் சரியான முறையிலே அவரை தொழுகை செய்யவில்லை வணங்கவில்லை என்பதினாலே உங்கள் தொழுகையை உங்கள் ஆசிரியப்பை உங்கள் பண்டிகையை கடவுளுக்கு என்ற பெயரிலே நீங்கள் செய்கிற காரியங்களை நான் புறக்கணிப்பேன் தள்ளி விடுவேன் அது தேவையில்லை அப்ப இன்னும் இவங்க உயிரோட இருக்கிறாங்க இன்னும் அவரை சந்திக்க நாள் இருக்கு இப்ப யாவது அந்த முறையை மாத்திக்க சத்தியத்தின்படி உண்மையின்படி தெய்வீக போதனைகளின்படி உங்கள் வழிமுறைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் கடவுளை தேடுவது என்ற எச்சரிக்கையை அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் மனுஷருடைய கற்பனைகளை உபேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் ஏசு கூட சொல்றாரு நமக்கு இயேசு ஞாபகப்படுத்துகிறார் உங்கள் ஆராதனை வீணானது உங்கள் தொழுகை வீணானது என்று சொல்லுகிறார் நான் பட்டியலிட விரும்பவில்லை உங்களை யோசிக்க சொல்லுகிறேன் நம் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு நாளிலே இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை வரும் அந்த கடந்து சென்ற பிற்பாறு நம்மை படைத்தவரை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் கிறிஸ்துவை நியாயத்திற்பு நாளிலே சந்திக்க வேண்டியிருக்கும் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய தொழுகை முறையை நாம் கடவுளை கும்பிடுகிற முறையை நாம் கடவுளை வணங்குகிற முறையை நம்முடைய வழிபாட்டு முறையை நம்மை படைத்தவர் சொன்னபடி இருக்கிறதா என்பதை நாம் நின்று நம்மை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆம் உன் தேவனை சந்திக்க உன் கர்த்தரை சந்திக்க உன்னை படைத்தவரை சந்திக்க நீ ஆயத்தமா என்று கேள்வி கேட்கிறார் அடுத்து இவர்களை அவர் சொல்லி எச்சரிக்கிறது எப்படி ஆயத்தப்படுத்திக்கிங்கன்னு பார்த்தா இஸ்ரவேலே உன்னிடத்தில் இருக்கிற சக்தியற்றவர்களை ஏழைகளை குறைவானவர்களை சிறிய கூட்டம் மெஜாரிட்டின்னு ஒரு கூட்டம் இருக்கும் அவன் பணக்காரன் வசதி உள்ளவனாக இருக்கிறான் மைனாரிட்டின்னு ஒரு கூட்டம் இருக்குது அது ஏழைய பலனற்றவர்களா இருக்கிறாங்க அந்த குறைவானவர்களை ஏழைகளை நீங்கள் ஒடுக்குகிறீர்கள் என்று நேரடியாக அவர் குற்றம் சுமத்துகிறார் ஆமோஸ் ரெண்டாம் அதிகாரம் வசனம் மேலும் இஸ்ரேலின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவருடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே அவர்கள் தரிதருடைய தலையின் மேல் மண்ணைவாறு இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் என் பரிசுத்த நாமத்தை குளச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் விபச்சாரமோ வேசித்தனமோ அநியாயமோ கொடுமையும் பாவங்களும் இருக்கும் பொழுதே ஏழைகளை ஒடுக்குகிறார்கள் சாதாரணமானவர்களை ஒடுக்குகிறார்கள் பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிறதுக்காக எல்லா வழியும் உண்டாக்கி கொடுக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் வசதியாகட்டும் ஏழை இன்னும் கொஞ்சம் ஏழையாவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை படைத்தவர் உனக்கு நான் கொடுத்ததை நீ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாய நீயும் அனுபவிக்கணும் பிறருக்கும் ஷேர் பண்ணணுமே அந்த வேலையை நீ செஞ்சியா தேவை உள்ளவனை சந்திச்சியா இதெல்லாம் செய்யாம இன்னும் கொஞ்சம் எனக்கு சேரட்டும் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகட்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த நிலைமைக்கு இவர்கள் வாழ்ந்ததினாலே அவர் அங்கே ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்கின்றார் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஐந்தாவது வசனத்திலே ஏழையை ஒடுக்குகிறவனை கடவுள் நியாயம் விசாரிப்பார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் அதை திரும்ப செலுத்துவார் யாராவது பலவீனமாக இருக்கிறாங்கன்னா குறைவா இருக்கிறாங்கன்னா சாதாரணமாக இருக்கிறாங்கன்னா நம்முடைய பலத்தையும் வல்லமையும் வைத்து அவர்களை அமுக்குகிற யாரையானாலும் கர்த்தர் விசாரிப்பார் என்று இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது நாமும் யோசித்து பார்ப்போம் அடுத்த விஷயத்தை நாம கவனிச்சோம்னா உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு சொல்றப்ப கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க சும்மா பைபிள் பைபிள்னு பேசாத ஞாபகம் இருக்கா அப்ப வார்த்தையின்படி வார்த்தையின்படியெல்லாம் நடக்க முடியுமா முடிஞ்ச அளவு செய்வோம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் கர்த்தருடைய வார்த்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க நாலாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது கவனிப்போம் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பத்தாவது வசனம் ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை விருக்கிறார்கள் கோபம் வருது ஆத்திரம் வருது அன்பா பேசுங்க ஏன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கிறீங்க தேவன் கேட்கிறார் நாம் ஆவி ஆத்மா சரீரத்தில் கரை திரை முதலானவைகள் நீங்கி இருந்தாதான் நாம அவரோட போய் இருக்க முடியுமா இல்லாட்டி நித்திய தண்டனையா அதனா எப்போ பார்த்தாலும் அன்பா பேசு அன்பா பேசு அப்ப கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு போதித்து புத்தி சொன்னாதான சரியா இருக்க முடியும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக உங்களை சுத்தம் பண்றேன்றார்ல அப்ப இந்த ஜனங்கள் நீதியை கடைபிடிக்கவில்லை அவருடைய வார்த்தையை கேட்க அவர்கள் ஆயத்தமா இல்லை ஆனபடியினால அவர்களை மீண்டும் சந்திக்க வரும் பொழுது உங்கள் நிலைமை பரிதாபமாக இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் ரெண்டி முத்தி நாலாம் அதிகாரம் மூன்று நான்காவது வசனத்துல கடவுளுடைய வார்த்தையை விலகி பொய்யை நம்புவார்கள் பொய் பிரபல்யமாக பேசப்படும் பொய் தான் ஆளும் பொய்ய தைரியமா பேசும் பொழுது உண்மையை பேசுகிறவர்கள் பயந்து அடங்குவார்கள் அது நடந்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய செயல்களில ஆனபடியினாலே நீங்க நீதியை கடைபிடிக்கல எதுக்கடுத்தாலும் நீதி நியாயன்னு பேசிக்கிட்டே இருக்காத பொழப்புக்கு வழியப்பாரு பொழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இரு என்று சொல்லப்பட்டு இந்த மக்களிடத்துல வந்தபடியினாலே அங்கே எச்சரிக்கை அங்கே சொல்லப்படுகிறது அடுத்து இவங்களை என்ன சொல்றாருன்னா அக்கறையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் இவர்கள் தனக்கு தான் தானம் தரும் என்ற மாதிரி இவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆமோ சாராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சியோனிலே நிர் விசாரமா இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு சிறவே நம்சத்தார் தேடி வருகிறோம் உங்களுக்கு ஐயோ நிர்விசாரம் என்ன செய்யறது புள்ள தூங்கிருச்சு என்ன செய்யறது வேலைக்கு போயிட்டேன் என்ன செய்யறது சூழ்நிலைப்படை அமைஞ்சு போச்சு அதெல்லாம் கடவுள் அன்பானவர் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பயம் ஒரு நடுக்கம் இவர்களை விட்டு போய்விட்டது விஷயத்தை கேள்விப்பட்டாங்க அடிச்சாரா இல்லையா வழி நடத்திட்டு வந்த மோசை சரியா நடக்காதனால காணான் விடலையா இல்லையா அவனையும் ஆரோனையும் அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் இல்ல நிர்விசாரம் இவைகள் எல்லாம் அப்ப இந்த நிர்விசாரம் இன்னும் தொடர்கிறதே உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா ஒரு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அடுத்து ஒரு குற்றம் சாட்டுகிறார் அவர்கள் தரித்திருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் என் பரிசுத்த நாமத்தை குளச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் விபச்சாரம் என்னும் பாவம் பிரபல்யமாகிறது அது வேற வேற உருவத்தில் இருக்கிறது அடுத்தவங்க செஞ்சாலும் கண்டுக்கிறது இவங்க சூழ்நிலைக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவது அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி அவர்களுக்கு இந்த எச்சரிக்கைகளை அவர் கொடுக்கிறார் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நாமும் கத்தரை சந்திக்க போகிறோம் கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் நியாய தீர்ப்பு இருக்கிறது நேர்மையற்ற முறையிலே வியாபாரம் செய்கிறார்கள் இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக் அடுத்தவனை எவ்வளவு ஏமாத்த முடியுமோ பொதுவாக இப்படி சொல்லுவாங்க நான் வசதியாக இருக்கவங்ககிட்ட நிறைய வாங்குவேன் ஏழைகிட்ட விட்டு கொடுப்பேன் நீ யாரு வசதியாக இருக்கவங்ககிட்ட அதிகமாக வாங்குறது அதுவும் பாவம் தான் ஏழைகிட்ட விட்டு கொடுக்கறது உன்னுடைய உரிமை ஆனால் இன்னொருத்தர் பொருளை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு பேர் நியாயம் இல்லையே அப்ப வியாபாரத்திலே போய் இவர்கள் வணிக முறையிலே இவர்கள் கள்ளத்தராசு கத்தருக்கு என்னது அறுவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் பணம் பொருளை மாத்திரம் அல்ல காசை தரேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க முதல்ல கடை வாங்கிறதே பாவம் கடனை தரேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ மோசம் பண்ணான் அதுக்கு நான் திருப்பி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லுவது பணத்தில் மாத்திரம் அல்ல பொருளில் மாத்திரமல்ல பேச்சிலும் செயலிலும் சிந்தையிலும் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆம் இந்த செய்தியை கேட்ட அருமையான ஜனங்களே இன்று இருக்கிற சூழ்நிலையிலே நாம் கலங்கி போயிருக்கிறோமா கசங்கி போயிருக்கிறோமா குழம்பி போயிருக்கிறோமா கேள்விகள் இருக்கிறதா பதில் தேடி கொண்டிருக்கிறோமா அவைகளை ஒரு புறம் வைத்து விட்டு அதற்கு எதிர்ப்புறத்திலே இங்கு ஒரு செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது அதை யோசித்து பார்ப்போம் அந்த செய்தி நமக்கு பலனுள்ளதாய் பயனுள்ளதாய் இருக்குமே என்றால் அதை நோக்கி நம்மை ஆயத்தப்படுத்துவோம் குதிரை யுத்தத்திற்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க கர்த்தரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தயார் செய்வோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் உயர்வும் தாழ்வும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு முறைதான் நாங்கள் வாழப் போகிறோம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்களை படைத்தவரை மீண்டும் சந்திக்க போகிறோம் உம்மை சந்திக்க போகிறபடியினாலே நியாய எங்களை நீதி விசாரிப்பு செய்கிற கிறிஸ்துவை நாங்கள் அவரை பார்க்க அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல இன்று முதலே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை நாங்களும் ஒப்பிட்டு பார்த்து எங்களை ஆயத்தப்படுத்த எங்களோட பேசுனதற்காக நன்றி சொல்லுகிறோம் உமக்கு விரோதமானவைகளை எங்களை தொடர்ந்து ஆளாதபடி நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களோட பேசுனதற்காக நன்றி சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான கேள்விதான் ரெண்டு பேர் மூணாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களின்படி நாம் ஏன் கர்த்தரி சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு பேத மூணாம் அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் பனிரெண்டின் படி நாம் ஏன் கர்த்தரி சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை காத்து அவரை சந்திக்க ஆயத்தப்பட எடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு